பப்ஜி ஆடினப்ப உள்ள குணத்துல முஞ்சு உனது மேட்ச் முஞ்சு வந்துட்டேன் வெறுப்பு வச்சது. பேச்சுலர்ல கிளைமேக்ஸ் உதப்பிட்டாங்க, இதுல டிசப்பாயின்மெண்ட் பண்ணிட்டாங்க. இல்ல படம் பேருக்கும் அதுக்கு சம்மந்தமே கிடையாது. ஹீரோயின் ஆக்டிங் நல்லா இருக்கு, படம் ஆனா அந்த அளவுக்கு எதுவும் இல்லை. ஸ்டாலின் சாருக்கு வந்து எப்படி ஜெய்பீம் போட்டு காமிச்சாங்களோ அதே மாதிரி இந்த படத்தையும் அவர் பார்க்கணும். நமது மதுரை நாகமலை புதுக்கோட்டையில் டிசம்பர் 9 முதல் லட்சுமி ஹோம் அப்ளையன்சஸ் அண்ட் பர்னிச்சரின் புதிய கிளை திறப்பு விழா சலுகையாக சுபமுகூர்த்த சீர்வரிசை ஆஃபர் மற்றும் ஒவ்வொரு பர்ச்சேஸுக்கும் நிச்சய பரிசு உண்டு. இல்லைண்ணா பேச்சுலர்லேயே நீங்கள் பார்த்துருக்கலாம், இல்லை அதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருக்கலாம், படம் சூப்பராக இருந்துரு. ஒரே ஒரு டிசப்பாயின்மெண்ட் என்னென்னா பேச்சுலரில் கிளைமேக்ஸ் உதப்பிட்டாங்க, இதில் டிசப்பாயின்மெண்ட் பண்ணிட்டாங்க. உண்மையிலே வேறு மாதிரி இருக்கும்னு நினச்சேன். அழுவ வச்சுட்டாங்கன்னே சொல்லலாம் கிளைமேக்ஸில். ஏன்னா ஜிவிபி ஃபேன் தான், ஆனால் அந்த கிளைமேக்ஸ் அப்படி பார்க்க முடியல. போலீஸ் பொய் வழக்கு போட்டு தள்ளாமே இருந்தால் எல்லாமே நல்லாயிருக்கும். ஏன்னா பொய் வழக்கில் தான் நிறைய பேர் கைதாகுறாங்க. ஸோ அதனால் அதுதான், 100 குற்றவாளிங்க தப்பிச்சாலும் ஒரு நிரபராதி தண்டனை வாங்கக்கூடாதுல்ல. அதுதான் பப்ஜி ஆடினப்ப உள்ள குணத்தில் முஞ்சு உனதை மேட்ச் முஞ்சு வந்துட்டேன் வெறுப்பு வச்சது. சிம்பிள், ஒன்றுமே படம் பேருக்கும் அதுக்கு சம்மந்தமே கிடையாது. ஓகே பார்க்கலாம், ரொம்ப தான் இல்லை, ஓகே பார்க்கலாம், அவ்வளோதான். ஜி பொறுத்த வரைக்கும் அவர் அவர் என்ன பண்ணாச்சா மொக்க பண்ணாச்சா கூட அவருடைய நல்லா தெரியும், அவர் அவர் ஆக்டிங் தனியாக தெரியும். அந்த மாதிரி தான் மற்றபடி பார்த்தவனால ஜி ஆக்டிங் சூப்பராக இருக்கும். அவ்வளோ அவர் ஃபஸ்ட்டு எடுத்த படத்துக்கு இது கம்பேர் பண்ணால் அவ்வளோவா எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர்தான் சொல்ல முடியும். ஏன்னா கடைசியில் கிளைமேக்ஸ் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் ஆயிடுச்சு. ஏன்னா பேச்சுலரும் அங்கே எதிர்பார்த்தோம், பேச்சுலரும் கடைசியில் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இதுவும் இதான் சரி, இதாவது கிளைமேக்ஸ் நல்லா இருக்குமான்னு பார்த்தா இதுலேயும் அவர் இறந்துடுறாரு. அதான் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் ஆயிடுச்சு. அதில் தான் அதான் ப்ரோ, ட்ரக்ஸ்லாம் அடித்து கெட்டு போகாமல் இருக்க ஒரு நல்ல படம் ப்ரோ. இப்போ அவங்களவங்கள சாவரிச்சிக்கிறதுக்கு இப்போ யங்ஸ்டர்ஸ்க்கான படம் தான் ப்ரோ இது. பார்க்கலாம், ரொம்பலாம் இல்லை. அவர் ஆக்டிங் நல்லாயிருக்கு, ஹீரோயின் ஆக்டிங்கும் நல்லாயிருக்கு, படம் ஆனால் அந்த அளவுக்கு எதுவும் இல்லை. நான் படம் சூப்பராக இருக்கணும், நல்லா இருக்கணும், அடல்ட் படம்லாம் கிடையாதுண்ணா, ஃபேமிலியோடு பார்க்கலாம்ண்ணா. கண்டிப்பாக இதில் முக்கியமான ஒரு மெசேஜ் இருக்குது. மறுபடியும் நான் சொல்கிறேன், ஸ்டாலின் சாருக்கு வந்து எப்படி ஜெய்பீம் போட்டு காமிச்சாங்களோ அதே மாதிரி இந்த படத்தையும் அவர் பார்க்கணும். ஏன்னா அந்தளவுக்கு மெசேஜ் இருக்குது. படம் சூப்பர் ப்ரோ, எல்லாருமே பார்க்கலாம். ஜிவிபிக்கு இது ஒரு ஒரு டர்னிங் பாயிண்ட் மாதிரி, பேச்சுலர் இந்த படம்லாம் ஒரு டர்னிங் பாயிண்ட் மாதிரி நல்லா இருந்துச்சு. படம் கிளைமேக்ஸ் மட்டும் சொதப்பிட்டாங்க, மற்றபடி படம் மியூசிக் எல்லாமே பயங்கரம். ஹீரோயினுக்கு டெபியூட்டுனாங்க, ஆனால் வந்து அவங்க சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கும் அவ்வளோ அட்டாச்மெண்ட்லாம் கிடையாது ஸ்டோரிக்கு, ஆனால் செம்மையாக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க, பயங்கரமாக இருந்துச்சு படம். எல்லாருமே வந்து பார்க்கலாம். ஒரு சோசியல் மெசேஜை என்டர்டைன்மெண்ட்டாக கொண்டு போயிருக்காங்க. காமெடி அந்தளவுக்குலாம் கிடையாது, நம்ம அப்பப்போ டல்லாக போகும்போது ஒரு காமெடி பண்ணி என்டர்டெயின் அந்த கேப்பை ஃபில் பண்ணுமேனு கொடுத்துருப்பாங்க. நல்லா இருந்துச்சு படம். ஒரு 2 hours தொடர்ந்து பார்க்கலாம். லாஸ்ட் 10 minutes முன்னாடியே கதையே முடிஞ்சு போச்சு, ஆனால் கிளைமேக்ஸ்னு ஒன்று வச்சு படத்தை சொதப்பிட்டாங்க. கிளைமேக்ஸ் மட்டும் தான் நல்லா இல்லை. வசந்தபாலன் டைரக்ஷன் அதை சொல்லவே வேண்டாம் ப்ரோ. ரியாலிட்டி நம்ம டெய்லி இங்கே நம்ம பக்கத்து ஏரியாவில் ஒன்று நடந்துச்சுன்னு நியூஸ் பார்க்கறோம்ல, அது மாதிரி நம்ம வந்து ஒரு மூவி என்டர்டைன்மெண்ட்டாக ரியாலிட்டியில் நடக்கிறது அப்படியே காமிச்சிருக்காங்க. நல்லா இருந்துச்சு. ஜெய்பீம் ரொம்ப டீப்பாக அந்த மெசேஜ் கொண்டு போயிருப்பாங்க. இதில் கொஞ்சம் நமக்கு தெரிஞ்ச ஆளுக்கே என்னன்னா அப்படி இருக்கும், எதனால ஸ்லம் பீப்புளை ஒதுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஒதுக்குறாங்கன்னு கூட இல்லை, எதனால ஸ்லம் பீப்புளை அடிக்கடி கிரிமினல்ஸாக மாற்றுறாங்கன்னு சொல்லிட்டு, அவங்க காரணம் இல்லை இந்த சொசைட்டி அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிருப்பாங்க ப்ரோ.